हलो வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கார்பன் இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாஃப்டான கலர்ஃபுல்லான டோனட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் 50 ml போல மிதமான சூடில் இருக்க பால் எடுத்துருக்கேன் நம்ம இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போறோம் அதுக்காக நான் 1 tablespoon அளவு sugar ஆட் பண்றேன் அடுத்ததா 1 teaspoon இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து ஆட் பண்றேன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்றதனால இது ஒரு 10 minutes போல தான் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் நீங்க பாலுக்கு பதிலா தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா சூடான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப மிதமான சூட்ல தான் யூஸ் பண்ணணும் சூடான தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது அடுத்ததா ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல 250 கிராம் போல மைதா எடுத்திருக்கேன் நம்ம டோனட்ஸ்க்குலாம் சாஃப்ட்னஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு முட்டை ஆட் பண்றேன் இது ஆப்ஷனல்னா முட்டைக்கு பதிலா நீங்க பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஈஸ்ட்ல நான் பால் ஆட் பண்ணிருக்கனால உங்களுக்கு அந்த டோனட்ஸ்ல இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அடுத்ததா அன்சால்டட் பட்டர் 2 tablespoons அளவுக்கு ஆட் பண்றேன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துல இத நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளோட டோ வந்து ரொம்ப ஹார்டா இருக்க கூடாது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா லைட்டா மேல தண்ணி தெளிச்சு கொஞ்சம் நல்லா லூஸா இருக்க மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு டோனட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா வரும் நீங்க ரொம்ப ஹார்டா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டோனட்ஸ் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் உள்ள எல்லாம் வேகாது அந்த மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஈர துணியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேல க்ளோஸ் பண்ணிட்டு 1.5 to 2 hours வரைக்கும் ரெஸ்ட்ல விட்டுக்கலாம் நல்ல மாவு பொங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வெளியிலேயே வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்ல மாவு பொங்கி வரணும் எனக்கு கிட்டத்தட்ட 1.5 hours எடுத்துச்சு டைம் அந்த டைம் வந்து கிளைமேட் பொறுத்து டிஃபர் ஆகும் இப்போ இந்த மாவை வர்க் சர்ஃபேஸ்க்கு மாத்திட்டு நம்ம இத நல்லா விரிச்சுக்கலாம் கொஞ்சோண்டு மைதா மாவை மேல ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு ஒரு பூரி கட்டைய வச்சு நம்ம விரிச்சுக்க வேண்டியதுதான் நம்ம டோனட்டோட அடர்த்தி பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப அடர்த்தியாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல நம்ம திரட்டி எடுத்துக்கணும் நம்ம டோனட்டோட அவுட்டர் லேயர் ஏதாவது பாத்திரத்தோட மூடிய வச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடி எடுத்து நம்ம டோனட்ல இருக்க அந்த சென்டர் பார்ட்ட வந்து இந்த கேப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா சைடும் அழகா கட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்க மாவெல்லாம் மறுபடியும் இதே மாதிரி திரட்டி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அழகா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த டோனட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த டோனட்ஸ் எல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் டோனட் ட்ரேல பிளேஸ் பண்ணும் போது கொஞ்சம் தள்ளி தள்ளி பிளேஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அகெய்ன் அந்த டோனட்டை 30 minutes போல நம்ம ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பொறிச்சு எடுக்க போறோம் டோனட்டோட ஷேப் கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க 30 minutes ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோனட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும் இப்ப மேல ஒரு வெட் கிளாத் போட்டு ஒரு 30 minutes போல இந்த டோனட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 30 minutes க்கு அப்புறமா இந்த டோனட்ஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு
நம்ம பிளேஸ் பண்ணி இந்த பட்டர் பேப்பரை இந்த மாதிரி தனித்தனியாக டோனட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கையில் எடுத்து டோனட்ஸை பொறிக்கக்கூடாது, அதோட ஷேப் வந்து மாறிடும். அதனால் இந்த பட்டர் பேப்பர் எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த டோனட்ஸ் போட்ட உடனே நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஒரு பீஸ் வந்து ட்ரையலுக்காக போட்டு பார்த்தேன், சூடு கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த டோனட்ஸை பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பட்டர் பேப்பரெல்லாம் அழகாக எண்ணெய் கிட்ட கொண்டு வந்து நம்ம டோனட்ஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு போட்டிங்கன்னா அந்த சூடான எண்ணெயெல்லாம் தெளிச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டோனட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோனட்ஸை திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னா டோனட்ஸ் வந்து கருகிடும். நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஒரே கலர் மாதிரி இருக்கணும். அதுக்காக நம்ம திருப்பி திருப்பி போட்டு டோனட்ஸை பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நம்ம டோனட்ஸோட கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அழகாக எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம போட்ட சைஸோட பார்த்தீங்கன்னா டோனட்ஸ் வந்து டபுளாக இருந்திருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கட் பண்ணும் போதே நீங்கள் சைஸு சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை எப்படி இன்னும் டெக்கரேட்டிவாக மாற்றலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி மற்ற டோனட்ஸ் எல்லாம் அழகாக பொறிச்சு வச்சுக்கலாம். நம்ம பொறிச்சு வச்ச டோனட்ஸ் எல்லாம் அழகாக இந்த மாதிரி ரேக்கில் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் உங்களுக்கு கூல்டவுன் ஆகும். நம்ம இது கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா தான் மேலே வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம டோனட்ஸ் அழகாக பொரிஞ்சு வந்துருக்கு, எல்லா சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டோனட்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் வெனிலா க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் போல் பவுடர் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால், அடுத்ததாக ஒரு 3 டிராப் போல் வெனிலா எசன்ஸ். இதையெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு திக் க்ரீம் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்ததாக நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஸ்ட்ராபெரி க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் போல் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்து க்ரீம் மாதிரி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால வாட்டர் வந்து தேவைப்படாது, இதுவே நல்லா க்ரீமியாக ஆகிடும். அடுத்ததாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் அன்சால்ட்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் போல் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 கப் போல் பவுடர் சுகர். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் போல் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த க்ரீம் டெக்ஸ்சர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு சாக்லேட் க்ரீம் திக்காக இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரீமில் டோனட்ஸ் எல்லாம் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம டோனட்ஸை க்ரீமில் பிளேஸ் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அப்ளை பண்ணால் போதும். அடுத்ததாக நம்ம வெனிலா ஃப்ளேவர்லேயும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். டிப் பண்ணதுக்கப்புறமா ரேக்ல எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்க திங்ஸை வச்சு மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மேலே ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். சாக்லேட் டோனட் மேலே இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட்டை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் டெக்கரேஷனுக்காக. இது எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜெம்ஸ் சாக்லேட் கிடச்சா கூட அதுக்குள்ளே நீங்கள் கலர்ஃபுல்லாக மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சாக்லேட் டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சா வால்நட்டை நான் மேலே ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன்.
இந்த வால்நட்டும் சாக்லேட் ஃப்ளேவரும் நல்ல காம்பினேஷன். ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும். நம்ம டோனட்ஸ் எல்லாம் அழகாக ரெடி ஆயாச்சு. இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெளியே கிறிஸ்பியாக இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கு. இதே மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் ஃபுட், ஸ்ப்ரெட் லவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.